ஹே காய்ஸ், இப்போ நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம். டிஎன் அவனோட அடியாட்களை கூட்டிட்டு கையில வெப்பன்ஸோட ஜெங்கையும் அவனோட சிஸ்டரையும் சேஸ் பண்ணிட்டாங்க. அவனை கொல்ல சொல்லி டிஎன் ஆர்டர் போடவும் அப்படியே அவனை அடிக்க வந்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ கரெக்டா மாஸ் என்ட்ரி கொடுக்கறான். இப்போ ஜெங் லீ காங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ஷன் பிளாக்ல இறங்கிட்டாங்க. இவ்வளவு நாள் லீ காங் கியூட்டிய ஒரு குழந்தை பையனாவே பார்த்துட்டு இப்போ அவன் சண்டை போடுறத பார்க்கும்போது அவன் செம ஹாட்டா தெரியறான். ஒருத்தன் ஜெங்க அடிக்க வரவும் அந்த அடி அவன் மேல பட்டுற கூடாதுன்னு அவனுக்காக லீ காங் அந்த அடியை வாங்கிக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. லீ காங் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். டிஎன்ஐ அவங்க அரெஸ்ட் பண்ணவும் உன்னோட கைக்கு என்னாச்சுன்னு ஜெங் பதறி போய் கேட்கவும் ஃபர்ஸ்ட் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ மூணு பேரும் வந்துட்டு இருக்காங்க. லீ காங் கையில பேண்டேஜ் போட்டிருக்கான். ஜெங்கோட சிஸ்டர், நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு லீ காங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜெங் அவனோட அப்பாட்ட போன்ல எங்களுக்கு ஒன்றும் ஆகல, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லவும் என்னாச்சுன்னு லீ காங் வரவும் உனக்கு இன்னும் பெயின் இருக்கா அப்படின்னு ஜெங் கேட்க சின்ன ஃப்ராக்சர் தான், பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்லவும் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. மன்னிச்சிரு, என்னால தான் உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் நீ ரொம்ப யோசிக்காத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்க இவனுக்கு இன்னும் ஒரு குற்ற உணர்வா தான் இருக்கு. மூணு பேரும் இப்போ ஷாப்க்கு வராங்க. லீ காங்கோட அப்பாவும் அங்க வந்திருக்காங்க. என்னாச்சுன்னு அவங்க பதறி போய் கேட்க இது ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான், டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். ஜெங்கோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறியான்னு கேட்க லீ காங் அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கோட அப்பா கூப்பிடவும் மிஸ்டர் வாங்க்கு ஒரு கால் வர, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, டிஎன்ஏ கஸ்டடியில வச்சிருக்காங்க, நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் நானும் வரேன்னு லீ காங் சொல்ல எல்லாருமே கோரஸா வேண்டான்னு கத்துறாங்க. மிஸ்டர் வாங் ஜெங்கோட அப்பாட்ட நீ லீ காங் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லவும் அவங்களும் சரி, அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஜெங்க வீட்டுல டிராப் பண்ண சொல்றேன்னு சொல்லவும் நீ நாளைக்கே லீவ் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாங் கிளம்புறாங்க. அப்போ ஒரு ஃபுட்டை வைக்க மறந்துட்டோம்னு சொல்லிட்டு ஜெங்கோட அப்பாவும் அவனோட சிஸ்டரும் கிச்சனுக்கு போக நீ கரெக்ட் டைமுக்கு அங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஜெங் சொல்லவும் வீடியோ கால் பண்ணதுனால என்னால வர முடிஞ்சது, உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகலல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு லீ காங் சாப்பிட ட்ரை பண்றான். அவனால லெஃப்ட் ஹேண்டால சாப்பிட முடியல. இது ஜெங் பார்த்துட்டு அவனுக்கு ஊட்டி விட வரவும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு லீ காங் சொல்லவும் நீ அடம் பிடிக்காத சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட அவனும் சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஜெங்கோட அப்பாவும் அவனோட சிஸ்டரும் வரதை பார்த்துட்டு அவன் ஃபாஸ்டா அந்த பவுல வாங்கிக்கிறான். அப்போ ஜெங்கோட அப்பா லீ காங்கிட்ட இவனால தான் உனக்கு அடிபட்டுருச்சு சாரி அப்படின்னு அவங்க கேட்கவும் அதுக்கு லீ காங் நான் ஜெங்கோட இடத்துல இருந்திருந்தாலும் அவன் எனக்காக இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லவும் ஜெங் நாடி பாய் ஒரு பேச்சுக்காவது கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திருப்பேன்னு சொல்லாம நான் ஓடியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவனோட அப்பா கடுப்பாயிட்டாங்க. என்ன பேசுற நீ, உனக்காக லீ காங் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நீ தான் லீ காங்க பாத்துக்கணும்னு சொல்லவும் அவனும் சரி நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லவும் லீ காங் முழிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணவும் லீ காங்கால லெப்ட் ஹேண்ட வச்சுட்டு சாப்பிட முடியல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் அவனுக்கு ஊட்டி விட்டான். இப்போ ரெண்டு பேருமே லீ காங்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் ஜூஸ் குடிக்கணும்னு கேப் ஓபன் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா அவனால முடியல. இதை ஜெங் பார்த்துட்டு அவனுக்கு ஓபன் பண்ணி போர் பண்ணி கொடுக்க அவனும் தேங்க்ஸ்னு சொல்றான். லீ காங் கேஸ்க்காக டைப் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவும் லீ காங் இல்ல வேண்டாம் நீ குளிக்க போறியான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறான். திடீர்னு ஜெங் ஷர்ட்லெஸ்ஸா செம க்ளோஸா வந்து நிக்கிறத பார்த்துட்டு லீ காங்க்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பண்ற நீ அப்படின்னு அவன் கேட்கவும் நீ தானே குளிக்கணும்னு சொன்ன அப்படின்னு ஜெங் சொல்லவும் லீ காங் கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்கிறான். நீ ரொம்பவே டயர்டா இருப்ப, நானே குளிச்சுக்கிறேன்னு சொல்லவும் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ குளிக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜெங் சொல்றான். ஜெங் ஷர்ட்லெஸ்ஸா இவ்வளவு க்ளோஸா நின்னுட்டு இருக்கிறத அவனால ஹேண்டில் பண்ணவே முடியல. நீ ஃபர்ஸ்ட் போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு தள்ளி விட அவனும் போயிட்டு இருக்கான். அவன் பாத்ரூம்ல இருந்து எட்டி பார்த்துட்டே உனக்கு நிஜமாவே நீ குளிக்கிறதுக்கு என்னோட ஹெல்ப் வேண்டாமா, நான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு கேட்கவும் இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு கியூட்டி கியூட்டா முழிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா பார்க்கு ஜியன் யோகியை தேடி வந்திருக்கான். நீ மட்டும்தான் இருக்கியான்னு கேட்க ஆமா இன்னைக்கு பார் இல்ல, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது சவுண்ட் ப்ரூஃப் காகவா அப்படின்னு ஜியன் கேட்கவும் ஆமா நாங்க பார்ல போடுற மியூசிக் உங்களுக்கு மேல டிஸ்டர்ப் ஆக கூடாதுல அப்படின்னு யூகி சொல்லவும் ஜியன் சிரிக்கிறான். நான் உன்னோட கிளாத்தை வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கவும் மிஸ்டர் ஜியன் நீங்க ஏன் அங்க வந்து உட்கார கூடாது, நான் உங்களுக்காக ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு யூகி செம ஹாட்டா ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டே அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்து ஸ்மைல் பண்றான். யூகி ரெடி பண்ணி கொடுக்கவும் நான் குடிக்கிறது இல்லையே அப்படின்னு ஜியன் சொல்ல
யூகி தான் எல்லா ட்ரிங்க்கும் ஒரு பேர் வைப்பானே, நான் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷங்கிறது தான் இந்த ட்ரிங்க்கோட பேர். இந்த சரக்கு டேஸ்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லவும் ஜீனால இப்போவும் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும். அவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். நான் ரொம்ப போரிங்கான பர்சன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவன் யூகிட்ட கேட்க, அவன் ஒன்றுமே சொல்லாமல் பார்க்க, நான் எதுக்கு கேட்டேன்னா என்னோட எக்ஸ் ஒய்ஃப் என்னை இப்படி தான் நினச்சா, என் கூட வாழ்றது அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல அப்படின்னு அவன் சொல்லவும், இதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆச்சா அப்படின்னு யூகி கேட்கவும் ஜியன் ஆமான்னு தலையாட்டுறான். அவளுக்கு என் கூட வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் கட்டாயப்படுத்த முடியாதுல, அப்படி பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, யூகி ஒரு ட்ரிங்கை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறான். இந்த ட்ரிங்கோட பேர் என்னன்னு அவன் கேட்கவும், இது லாண்ட்ரி ஷாப் ஓனரோட தைரியம் அப்படின்னு யூகி சொல்லவும் ஜியன் சிரிக்கிறான். நான் இதுக்கு முன்னால உங்ககிட்ட பேசினதே இல்லை, அப்படி ஒரு சண்டேல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாரி அப்படின்னு ஜியன் கேட்கவும், நமக்குள்ள இனிமேல் சாரின்னு சொல்லாம தேங்க்யூன்னு சொல்லலாம், உங்களுக்கு வேற எது மேலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு யூகி கேட்க, ஜியன் காஃபின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்றான். காஃபி பீன்ஸில் என்னெல்லாம் டைப் இருக்குது, அதை எப்படிலாம் கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியன் ஆர்வத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, அவன் பேசுகிறதையே யூகி ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு காஃபி ஷாப் வைக்கிற ஐடியா இருந்துச்சா அப்படின்னு கேட்கவும், ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும், நம்மளால எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யூகி சொல்கிறான். இந்த லாண்ட்ரி ஷாப் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு யூகி அவனோட ஸ்பெக்ஸை கழட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கான். யூகி நம்ம ஜியன் மேலே ரொம்பவே உரிமை எடுத்துக்கிறான்ல, உங்களோட கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ஜியன் லைட்டாக வெக்கப்பட்டுட்டே, என்னை கிண்டல் பண்ணாதேன்னு சொல்கிறான். நான் என்னோட பொண்ணுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் ஒரு நல்ல அப்பா தான் ஆனால் உங்களோட தேவைகளையும் நீங்கள் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லவும் ஜியனும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். இப்போ ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, எல்லா ட்ரிங்க்குமே இதே டேஸ்ட்டு தான் இருக்குமா அப்படின்னு ஜியன் கேட்க, நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிங்க் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு யூகி சொல்கிறான். இருக்கு சம்பவம் இருக்கு. லீகாங் குளிச்சுட்டு வரவும் ஜிங்க் சோஃபாலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க, லீகாங் பார்த்துட்டு அவனுக்கு அக்கறையாக லெஃப்ட் ஹேண்டாலேயே பெட்ஷீட்டை போட்டு விட்டு அவனோட பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கான். நான் தான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லீகாங் சொல்லவும் ஜிங்க் தூக்கத்திலேயே, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு லீகாங்க ஹாப்பியா இருக்கு. அவன் கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க யாராச்சும் தூக்கத்துல பேசுவீங்களா, உங்களோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? நான் தூக்கத்துல பேச மாட்டேன், ஆனா எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும், நான் ஸ்டெப்ஸ்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி உருண்டு உருண்டு விழறேன், நான் பதறி போய் அப்படியே முழிச்சுப்பேன், இந்த கனவு எனக்கு அடிக்கடி வரும். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா கனவு வருமானு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ மார்னிங் ஆகுது, பார்த்தா பெட்ரூம்ல ஜியன் கூட யூகி ஷர்ட்லெஸ்ஸாக சம க்ளோஸாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே தூங்கி முழிச்சுக்கிறாங்க. யூகி அவனுக்கு குட் மார்னிங்னு சொல்லவும் ஜீன் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். திடீர்னு அவன் பதறி போய் எஞ்சிக்கிறான், இது கனவு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அப்போ யோகி இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லவும் அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு அவன் பதறி போய் எதையோ தேடிட்டு இருக்க, இதுவா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஸ்பெக்ஸ் எடுக்கவும் ஜியனும் ஆமான்னு சொல்லிட்டு வாங்க போக, யோகி அவன்கிட்ட கொடுக்காம ஜியனுக்கு அவனே போட்டு விடுறான். இன்னும் ஜியன் குழப்பத்தில் தான் முழிச்சிட்டு இருக்கான். அவன் பெட்ஷீட்டை எடுத்து பார்க்கவும் அவனுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அவன் அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண யோகி அவனை விடாமல் செம ரொமான்டிக்காக அவனோட ஷோல்டர் மேலே கை போட்டுட்டே, இன்னும் கொஞ்சம் தூங்கலாமல் அப்படின்னு சொல்லவும் ஜியன் மெதுவாக யோகியோட கையை தள்ளி எடுத்துட்டு அவை ஃபாஸ்டா பேன் போட்டுட்டு இருக்க, அப்போ காலிங் பெல்ல யாரோ அழுத்திட்டே இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியன் போயிட்டு இருக்கான். யாரு வந்திருக்காங்கன்னு பார்த்தா அட நம்ம ஜெங்கோ லீகாங்கோ கரெக்டா தப்பான டைம்க்கு வந்திருக்காங்க. அவங்களோட கிளாத்ஸை லாண்ட்ரிக்கு கொடுக்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ஷாப் இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், லீவ் எல்லாம் இல்லை, இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு, 12:45 ஆக போகுது, இன்னும் டைம் இருக்கு லேட் ஆகலைன்னு அவன் சொன்னானே அப்படின்னு அவனுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு ஜெங் கேட்கவும், ஒன்றும் இல்லைன்னு அவன் சமாளிச்சுட்டு அந்த கிளாத்ஸ்க்கு பில்லை போட்டுட்டு இருக்க, ஜீன் சொன்ன மாதிரி யூகி ரூம்லயே இருக்காம பட்டன் எல்லாம் ஓபன்ல விட்டுட்டு நம்ம ரெண்டு லாயர்ஸ்க்கும் ஹாய்னு சொல்லிட்டு வரவும் ஜீன் அப்படி உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கான். ஜிங் சும்மாவா இருப்பான், எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜீன் பதட்டமாயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூகி, நேற்று நைட்டு மட்டும்தான் இங்க ஸ்டே பண்ணா, நாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியனையும் உளறி வச்சுட்டு முழிச்சுட்டு இருக்க, இப்போ ஜிங் ஷாக் ஆகி அப்படியே யூகியை பார்க்க, யூகி கேஷுவலா காஃபியை காமிச்சிட்டு குடிச்சிட்டு இருக்க, நம்ம ஜியனுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, அவன் இங்கே தூங்க வரல, ரெஸ்ட் எடுக்க தான் வந்தான் அப்படின்னு அவன் சொல்லி வைக்க, நம்ம லீகாங்கும் சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு ஜிங், ஓ அதனால தான் இன்னைக்கு காலையில ரெண்டு பேரும் லேட்டாக எந்திரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கல் பண்ணிட்டு இருக்க, ஜியன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கான்.
நான் இப்போ என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லவும், நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு ஜெங் கேட்கவும், அவனுக்கு சமாளிக்க தெரியாம அவன் யூகியை திரும்பி பார்க்க, யூகி சமாளிப்பான்னு பார்த்தா ஜியன் என்ன சொல்ல வரான்னா, நாங்க ரெண்டு பேரும் நைட்டு லேட்டா தான் பெட்க்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவனை மாட்டி விட்டுட்டான். இப்படி சொதப்பிட்டியேடாங்கிற மாதிரி ஜியன் முழிச்சுட்டு இருக்க ஜிங் சிரிச்சுட்டு இருக்கான். ஜியன் ரொம்பவே அன்னீசியா இருக்கான்னு லீகாங்கு புரியுது. அவன் ஜிங்கிட்ட, போதும் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க, ரெண்டு பேரும் எங்க போறீங்க நான் சொல்றத கேட்டுட்டு போங்கிற மாதிரி ஜியன் அவங்கள கூப்பிட்டு இருக்க, நம்ம யூகி கூலா அவங்களுக்கு பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீன் அவன்கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா அவனுக்கு வார்த்தையே வரல. அவனோட பாடியை பார்த்துட்டு பதட்டமா அவனுக்கு பட்டன் போட்டுட்டு இருக்க, யோகி அப்படியே ரசிச்சு அவனை பார்த்துட்டு இருக்கான். ஜீன் தயங்கிட்டே, நமக்குள்ள இப்போ இருக்கிற உறவு என்னது அப்படின்னு கேட்கவும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோகி அவனோட பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். நீ என்ன வெறுக்கிறியான்னு கேட்க ஜியன் இல்லைன்னு தலையாட்ட, அப்போ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம க்ளோஸா வந்து நின்றுட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்க, ஜியன் வார்த்தையால சொல்லாம தலையை மட்டும் ஆட்ட, யோகி அவனுக்கு ஸ்வீட்டா ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடலாமா கமிட் ஆகலாமான்னு கேட்க, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஜியன் சொல்லவும், அதுக்கு யோகி காதல்னு வந்துட்டா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண வரவும் அவனை ஜியன் கிஸ் பண்ண விடல. நான் இதை பத்தி யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்க, யோகி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான். அடுத்ததா ஆபீஸ்ல காட்டுறாங்க, லீகாங் செங்ட எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு எல்லாருக்கும் பிடிச்ச கே கப்பிள் வந்திருக்காங்க. எதுக்காக நீங்க டிவோர்ஸ் பண்றீங்கன்னு ரெண்டு பேட்டியும் தனித்தனியா காரணம் கேட்டா, அப்போ ஜெங்கோட கிளையண்ட் அவன் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டான், என்னோட முதல் காதல் அவன் தான் அப்படின்னு சொல்லவும், ஜெங் ஃபர்ஸ்ட்லவே மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, உங்களுக்கும் நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுதுல, எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது, நான் பேசுறத கேட்க அவனுக்கு நேரமே இல்லை, என்னை ரொம்பவே அதிகாரம் பண்றான், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரணமா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் லீகாங் கேட்டுட்டு அவனோட கிளையண்ட்ட காரணம் கேட்டா, நாங்க டிவோர்ஸ்க்காக வருவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, மேரேஜ்க்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கான், அவனுக்கு பொறுமையே இல்லை, நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டான், அவன் ரொம்பவே பிடிவாதம் பண்றான் அப்படின்னு அவன் சொல்லவும், லீகாங் நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்றதுதான் அவன் கேட்க ரெடியாவே இல்லையேன்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேருமே ஒரே டைம்ல அவங்களோட லாயர்ஸ்ட எங்களோட டிவோர்ஸ் கேஸை எடுத்துப்பீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்க, அப்படியே இந்த எபிசோடை என் பண்றாங்க. இன்னும் அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கேட்ட கொஸ்டின்க்கு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.